அது அனுபவம் இல்லை, ஆப்ரேட் பண்ணி வீட்டில் படுத்துக்கிட்டேன். ஆப்ரேஷன் நடந்தது ஹரண்யா, அதில் படுத்துருந்தா பஞ்சு சார் வந்தார். அந்த தப்பிக்கு வந்து ஒரு ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபைட் சீன் எல்லாம் எடுத்தாச்சு. ரஜினியிலேருந்து எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டார். பாட்டு வேணும்னு நீங்கள் இப்படி படுத்துருக்கேன், டாக்டர் வந்து நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். படுக்கையில் இருக்கேன் வந்தார். இப்போ என்னையா பண்ணுறது, இப்போ நான் உடனே சாங் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணுன்னா ஹோல் யூனிட் அந்த ஊட்டியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டுக்காக. என்னென்ன பண்ணலாம், ஏன்னா என்ன சொல்கிறேன், டாக்டர் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாருண்ணா. சரி இப்போ என்ன செய்யலாம், சரி இப்போ நான் விசில் இல்லை பண்ணுறேன் டியூன், அதில் நீங்கள் பாட்டு எழுதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விசில் பண்ணேன். அதுக்கு அவர் எழுதின பாட்டு தான் அந்த காதலின் தீபம் ஒன்று. எப்படி ரெக்கார்ட் பண்ணேன்னு கேட்பீங்க, அதே போல அடுத்த நாள் இதே போல தான் ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் வர சொல்லிட்டு நான் வீட்டிலே இருந்து நோட்ஸை எழுதி கொடுத்தனுச்சு, அவங்கள வாசிக்க வச்சு ரிஹர்சல் பண்ணிவிட்டு ஃபோன், அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, ஃபோன் பண்ண சொல்லி அந்த ஃபோனில் நான் மியூசிக் கேட்டு கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு பாலு ஜானிக்கு வந்த உடனே வந்து அவங்கள பாட்டை கற்றுக்கிட்டு என்கிட்ட பாடி காட்ட சொல்லுங்க ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கற்றுக்கிட்டு ஃபோனில் பாடி காட்டினப்போ விசிலேயே கரெக்ட் பண்ண பாட்டு தான் அந்த பாட்டு. ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிங்கர் அம்மா NSK. 0 Point மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.